பட்டுக்கோட்டையில் சித்தராக வலம் வந்த சாமியார் சிங்கப்பூரில் சென்றபோது மற்றொரு சாமியாரிடம் அடிபட்டு அவமானப்படுத்தப்பட்டார். இந்த அவமானத்தை போக்குவதாக கூறி சொந்த ஊர் திரும்பியவுடன் பட்டுக்கோட்டை சித்தர் அக்னி குண்டத்தில் இறங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டையைச் சேர்ந்தவர் சாமியார் ராஜ்குமார் கையில் குச்சியை வைத்துக் கொண்டு அவரை தேடி வருபவர்களிடம் அருள்வாக்கு சொல்வதும் அவரின் பழக்கம். அப்பகுதியில் சாமியாராக அறியப்பட்ட ராஜ்குமார் ருத்ர சித்தர் என அழைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி இவரை தேடி சிங்கப்பூரில் இருந்து ஒருவர் வந்துள்ளார். தமது சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கோரிக்கை வைத்த அவர் கையோடு சித்தரை சிங்கப்பூருக்கும் அழைத்து சென்றுள்ளார். ஆனால் ருத்ர சித்தர் சிங்கப்பூர் சென்ற இடத்தில் மற்றொரு சாமியார் இருந்ததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது ருத்ர சித்தரின் ஆடையை சிங்கப்பூர் சாமியார் அவிழ்த்து அவமானப்படுத்தினார். சிங்கப்பூரில் அவமானப்படுத்தப்பட்ட ருத்ர சித்தர் அங்கிருந்து தப்பியோடி அங்கிருந்த போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதனிடையே சிங்கப்பூரில் ஏற்பட்ட அவமானத்தை போக்க ராஜ்குமார் சித்தர் பட்டுக்கோட்டை அருகே கார்காவயல் கிராமத்தில் அக்னி குண்டம் வளர்த்து தாண்டவம் ஆடியுள்ளார். ஓம் கம் பக்தஞ்சுவாலாஜிக்வே பிரத்யங்கரே சம்பரி மும்பட் ஸ்வாஹா. அக்னிகுண்டத்தின் அருகே இருந்த பக்தர்கள் ருத்ர சித்தரை மேலே தூக்கி காப்பாற்றியுள்ளனர். அமாவாசை தினத்தில் கார்கவயல் கிராமத்தில் உள்ள ஆதி சிவசக்தி ஞானபீடத்தில் ருத்ர சித்தர் சிறப்பு யாகம் நடத்தி ருத்ர தாண்டவம் ஆடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.